ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நடந்த அதாவது 2022 ஹாஃப் இயர்லி எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பர் நம்ம கையில் கிடச்சிருக்கு. சேலம் டிஸ்ட்ரிக்டில், தஞ்சாவூர், அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு சில ஏரியாவில் முடிஞ்சிருக்கு. இந்த க்வெஸ்சன் பேப்பரில் எக்கச்சக்கமானது நம்மளோட மினி மெட்டீரியல். ஃபஸ்ட்டு ஒன்று இந்த ஆட்லஸ் இருக்கா, இதுவே நம்மளோட மினி மெட்டீரியலில் இருக்கக்கூடியதான். ஸோ அதுக்கான ஆன்சர், ஸோ இந்த PDF அனுப்புனது கூட நம்மளோட ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் கார்த்திக் செல்வன் இருக்காங்க. ஸோ அவங்க தான் அனுப்பிச்சது. ஸோ அதில் மினி மெட்டீரியலில் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்ற விஷயமும் அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நொபிலிட்டி, ட்ரானி, இதெல்லாமே நம்ம எக்ஸ்பிளனேஷன் சினானம்ஸ் வீடியோ போட்டிருந்தோம், அதில் கூட இதெல்லாமே இருக்குது. சீரியஸ்லி, கேஷுவலி, அப்படியே மினி மெட்டீரியலில் அழகாக நம்ம பார்த்ததே தான் இருக்குது. பேஷண்ட், இம்பேஷண்ட்டுங்கிறது, ஸோ ஃபைபரஸ் டிஷ்யூ, இது இல்லை இருக்கிறது தான் சொல்ல முடியும், இல்லாததெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நிறைய ஜெனட்டிக்ஸ் ஸ்டடி ஆஃப் என்ன இது இருக்குது நம்மளோட இதில். ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஒன் வேர்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மினிமீட்டரில். இந்த கார்த்திக் செல்வன்ற இந்த பையன் வந்து 20-19 ரைட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ புல் ஓவர் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம இதில் நிறைய இருக்குது. எல்லாமே பென்டாசிலபிக் வேர்டில் இருக்குது, GPSோட ஃபுல் ஃபார்மு, அப்படியே நம்மளோட மினி மெட்டீரியல். ஸோ அந்த மினி மெட்டீரியல் நான் வாங்கணுன்னா என்ன பண்ணணும் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் மினி மெட்டீரியல் லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதோட கன்ஃபர்மேஷனை என்னோடய வாட்ஸ்அப்லேயோ அல்லது நீங்கள் புக் ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிவிட்டு அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் புக் பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு PDF அனுப்பிடும். நெக்ஸ்ட்டு 2-3 டேஸில் உங்களுக்கு எப்பயும் போல் அசோஷியல் புக் கொரியர் பண்ணுறது கொரியர் பண்ணிவிடுவாங்க, சரியா? ஸோ அதனால் மினி மெட்டீரியல் வேணும்னா உடனே வாங்கிடுங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன முக்கியமானது சொல்லணும் அப்படின்னா, இந்த 3x9 மார்க் தான் நான் சொல்லுவேன். கப் ஆஃப் டீ, கப் ஆஃப் காஃபி நம்மளோட மினி மெட்டீரியலில் இருக்குது. ஸோ ஈஸியாக எப்படி ஸ்கோர் பண்ணலாம் இது எல்லாமே, இந்த ஃபில்லப்ஸு, அடுத்து காம்ப்ரென்ஷன். நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், 90 out of 90 ஒரு நாளில் வாங்குறது எப்படி முடியும்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. அதே மாதிரி இன்னொன்று, பேராகிராஃப் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 படிக்க சொல்லியிருந்தேன், 2 gentlemen வரணும் வந்திருக்கு. அதே மாதிரி எலிசஸ் வந்து கேட்கவே இல்லை, ஆனால் இந்த தடவை இதில் கேட்டிருக்காங்க பாருங்க. ஆனால் கேஷர் என்ட்ரி இருக்குது ஆப்ஷனில் இன்னொன்று. ஸோ நம்ம அழகாக என்ன பண்ணிடலாம், அது இல்லைனா இது எழுதிடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் க்வெஸ்சன் பேப்பர் இல்லாமல் இந்த க்வெஸ்சன் பேப்பர், அதாவது கவர்மெண்ட் க்வெஸ்சன் பேப்பரில் எலிசஸ் வந்ததே இல்லை, இந்த ஸ்கூல், அதாவது டிஸ்ட்ரிக் லெவல் க்வெஸ்சன் பேப்பரில் தான் இது வந்திருக்கு. அடுத்து சப்ளிமெண்ட்ரி நீங்கள் எப்பயும் போல் எழுதிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சம்மரி ஆர் நோட் மேக்கிங், நம்ம தரமாக இது எப்படி எழுதணும்னு எடுத்தோடனே 5 marks இதுக்கு தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதே தான் ரொம்ப அல்டிமேட்டாக பார்த்திங்க அப்படின்னா இது தம்பி அந்த வாங்கியிருக்காங்க, அந்த தம்பி அந்த மினி மெட்டீரியல் மேலே வச்சு ஃபோட்டோ எடுக்கிறப்ப விழுந்தது இது. ஸோ அடுத்து எரர் ஸ்பாட்டிங், 25 கோல்டன் ரூல்ஸ். ஃபஸ்ட்டு கோல்டன் ரூலே, நோ சூனர் வந்துச்சு அப்படின்னா இங்கே வென்று வரணும்னு தான் நம்மளோட மினி மெட்டீரியலில் இருக்கும். ஸோ அதே தான் நான் ப்ரூஃபுக்கு அப்படியே சைடில் மினி மெட்டீரியல் ஓப்பன் பண்ணுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நம்புவீங்க. ஸோ ஜஸ்ட் அ மினிட் இருங்க. மினி மெட்டீரியல், ஜஸ்ட் அ மினிட், ஒரு நிமிஷம். 12th standard மினி மெட்டீரியல் இருக்கா? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங், 25 கோல்டன் ரூல்ஸ் நம்மளோட இதில் இருக்கும். அந்த கோல்டன் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, நான் 127 பக்கம் இருக்குள்ள லோட் ஆகட்டும் ஜஸ்ட் மினிட். எரர் ஸ்பாட்டிங்கு கடைசி டாபிக் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எரர் ஸ்பாட்டிங் ஜஸ்ட் மினிட். ரைட், இந்த இருக்குது எரர் ஸ்பாட்டிங்கு, பார்த்தீங்களா? நோ சூனர் இஸ் ஃபாலோடு பை தேன், நோ சூனர் ஐ ஹேட் வென்னு இருந்துச்சுன்னா தேன் போடணும். ஸோ அப்போ இங்கே இதில் மிஸ்டேக்கே இல்லை அப்படிங்கிறத எனக்கு அப்படியே நீங்கள் எழுதிடலாம். நோ எரர், எரர் இருக்காங்க, நோ சூனர் என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்க, நோ சூனர் இஸ் ஃபாலோடு பை தேன் கரெக்டாக இருக்குது, அப்போ நோ எரர் அப்படியே எழுதிடலாம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், அப்படி அப்படியே நம்மளோட என்னென்ன இருக்கோ அதே தான் அலாங் வந்தால் என்ன அது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டெவலப்பிங் ஹிங்ஸ், அதுக்கு பதிலாக நம்ம எப்பயுமே காம்ப்ரிஹென்ஷன் எழுத சொல்லியிருக்கோம். இந்த காம்ப்ரிஹென்ஷன் எப்படி எழுதணுன்ற வீடியோ முதற்கொண்டு இன்றைக்கி நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்தில் போட போகிறோம். ஸோ இந்த க்வெஸ்சன் பேப்பரே கூட எக்ஸாம்பிளாக வச்சு நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான். ஸோ நீங்கள் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க, எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து நம்ம நிறைய அனாலிசிஸ் பண்ணலாம், ஈஸியாக தான் க்வெஸ்சன் பேப்பர் வரப்போகுது. ஸோ நீங்கள் பேராகிராஃப் உங்களுக்கு நான் போட்டுவிட்டேன், பேராகிராஃப் படிச்சுட்டு நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கட 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 கடன் நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்தாலே நீங்கள் எல்லா ஆன்சர்ஸும் படித்து முடிச்சிடலாம், சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.